வணக்கம். நமது வந்து அனுபவ ஜோதிடம் வெப்சைட்டு எல்லாருக்கும் தெரியும். அதான் வெப்சைட்டில் எழுதக்கூடிய கண்டென்ட்டு, அதை பற்றி ஏதாவது கலந்துரையாட வேண்டிய அவசியம் இருந்தால் அதுக்கு உதவட்ட ஒன்று, ஒரு வாட்ஸ்அப் குரூப் ஒன்று க்ரியேட் பண்ணியிருக்கோம். இன்றைக்கி வந்து அந்த குரூப்பில் நடந்த சில டிஸ்கஷன்ஸ், அதற்காக நான் வந்து சில ஆடியோலாம் போட்டேன். சரி, அது எல்லாருக்கும் உபயோகப்படுத்தான் அப்படின்னு இங்கே வந்து ஒரு வீடியோவாக தரேன் பாருங்கள். இந்த வாட்ஸ்அப் குரூப்போட லிங்க் வந்து டெஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஆர்வம் இருப்பவர்கள் அந்த குரூப்பில் வந்து இணைந்து பயன்பெறலாம். வணக்கம். இந்த ஜாதகம் உண்மையாக அது ஒரு பெரிய பஞ்சாயத்து. அதே போல் இந்த பரிகாரங்கள் உண்மையாக இது அதை விட பெரிய பஞ்சாயத்து. ஒரு முறை இந்த தந்தி டிவியில் வந்து இந்த செல்வி ஜோதிடர் தான் நினைக்கிறேன், பாண்டே கிட்ட வசமாக சிக்கிட்டாரு. பாண்டே வந்து எப்படின்னா, ஏமாந்தவன் கிடைச்சா துவச்சி எடுத்துடுவாப்ல. அவர் இதையே தான் கேட்குறாரு, ஜோசியம் உண்மைன்னா பரிகாரம் போய், பரிகாரம் உண்மைன்னா ஜோசியம் போய், இதில் நீங்கள் எதை ஏற்றுக்கிறீங்க? இதையே போட்டு தாக்கினார். முக்கியமான விஷயம் வந்து என்னடான்னா, இப்போ வந்து ஒரு சந்திப்பு, அது வந்து உச்சி வெயிலில் வெட்ட வெளியில் பசி நேரத்தில் நடக்கிறதுக்கும், அதே போல் காலையில் வந்து நிம்மதியாக பொங்கலும் பொங்கல் சாப்பிட்டுட்டு ஒரு 10 மணிக்கு ஏசி ரெஸ்டாரண்ட்டில் காஃபி சாப்பிட்டுக்கிட்டே நடக்கிறதுக்கும் வித்தியாசம் இருக்குது. இது எல்லாமே வந்து என்னென்னா, இந்த கிளைமேட் எப்படி வந்து நம்மளுடைய மைண்டை எஃபெக்ட் பண்ணுதோ, அதே போல தான் இந்த கிரகங்களும் வந்து எஃபெக்ட் பண்ணுது. இப்போது என்னுடைய ஜாதகத்தில் வந்து குரு உச்சம். இப்போ குரு வந்து சொர்ணக்காரகன் அப்படிங்கிறாங்க. அப்போ வந்து நான் வந்து திருடி ஏமாற்றி போய் புனை சுருட்டு எல்லாம் செய்து காட்டி கொடுத்து கூட்டி கொடுத்து 30,000 கோல்டு வச்சுருப்பேன் அப்படின்னு நினைக்கிறது வந்து ஒரு தட்டையான ஒரு பார்வை. இங்கே வந்து என்னடான்னா, எந்த ஒரு கிரகம் ஒரு ஜாதகத்தில் வந்து சுபபலமாக வலிமையாக உட்கார்ந்துருக்கோ, அவங்களுக்கு வந்து அந்த கிரகத்தின் காரகங்களில் வந்து ஆர்வம் இருக்காது. எப்போ வந்து உங்களுக்கு அதில் ஆர்வம் இல்லையோ, அது ஆட்டோமேட்டிக்காக வந்து உங்களை தேடி வரும். இதை வந்து இந்த பசங்க, இப்போ எவ வந்து இவனை திரும்பி பார்க்கலையோ அவ பின்னாடியே போயிட்டு கிடப்பான். அப்போ என்னடா ஆகும்னா, அவளுக்கு வந்து இவனை பார்த்தா கடுப்பு தான் ஆகும். அதை போல் இப்போ இந்த கிரகங்களை வந்து பல விதமாக வந்து அனலைஸ் பண்ணலாம். இப்போ வந்து இந்த நாளமில்லா சுரப்பிகள், அதே போல் நிறைய மேட்டர் இருக்குது. இப்போ வந்து இந்த சக்கரங்கள், யோக சக்கரங்கள், இப்படி பலதுக்கும் வந்து இதை அப்ளை பண்ணி பார்க்கலாம், பார்த்துருக்கேன், ஒர்க் அவுட் ஆயிருக்கு. இது வந்து என்னடான்னா, கிரகம் சொல்கிறபடியெல்லாம் ஒருத்தன் ஆடுறான்னா அவன் வந்து வேஸ்ட் ப்ளோ அப்படின்னு அர்த்தம். வந்து கிரகங்கள் ஒன்றும் ஃபுட்பால் பிளேயர் கிடையாது, நாம் ஒன்றும் ஃபுட்பால் கிடையாது. இதுக்கு தான் வந்து நான் வந்து மனிதர்களை ஒரு 4-5 குரூப்பாக பிரிச்சிட்டேன். உடல் அளவில் வாழும் மனிதர்கள், மனதளவில் வாழும் மனிதர்கள், அதே போல் புத்திபூர்வமாக வாழும் மனிதர்கள், இது மூணையும் தாண்டி வாழ்கிற மனிதர்கள் இருக்காங்க நான் பார்த்துருக்கேன். இப்போ வந்து என்னடான்னா, இந்த கிரகங்களுடைய எஃபெக்ட் வந்து இப்படித்தான் மாறுது. ஒருத்தன் வந்து உடல் அளவில் வாழ்ந்துக்கிட்டு இருக்கான்னு வைங்க, அவனுக்கு வந்து நாயடி பேயடி நிச்சயம். அதே போல் மனதளவில் ஒருத்தன் வாழறான்னா அவனுக்கு வந்து அந்த எஃபெக்ட் குறையும். ஏன்னா அவன் வந்து கொஞ்சம் சென்சிட்டிவாக இருப்பான், சின்னதாக வந்து ஒரு அடி விழுந்ததுமே அவன் வந்து அலர்ட் ஆயிடுவான். அதே போல் புத்தி,
புத்திபூர்வமாக செயல்படுபவர்கள். இது இதுல ரெண்டு கேட்டகரி இருக்கும். ஒன்று வந்து நான் தான் கரெக்ட், இன்னொன்று எது கரெக்ட் பார்ப்போம். இதில் வந்து எது கரெக்ட் பார்ப்போம் அப்படின்னு வாழ்கிறவனுக்கு வந்து அடி கம்மி தான். இதை இந்த மூணு டைமென்ஷனையும் தாண்டியாச்சுன்னா வந்து கிரகம்லாம் வந்து ஏதோ உடல் அளவில் எஃபெக்ட் பண்ணலாம், அவ்வளோதான். இது இந்த ஜோசியத்தை பற்றின பஞ்சாயத்து. அடுத்து வந்து இந்த பரிகார பஞ்சாயத்தை பார்க்கலாம். இப்போ வந்து அவா முக்கியமாக, அவா சொல்கிற பரிகாரங்கள், யாகங்கள், ஹோமங்கள், கோயில், குளம், இதெல்லாம் வந்து என்னடான்னா கிரகம் செய்ய இருக்கக்கூடிய தீய பலனை தடுத்து நிறுத்திடும். இது அவங்களுடைய கான்செப்ட். அதனால தான் அது வந்து பல்ப் கொடுத்துருது அப்பப்போ. இப்போ வந்து ஆயா பண்ணாத யாகமே கிடையாது, ஆயா பண்ணாத ஹோமமே கிடையாது. அது ஒரு பக்கம் இருக்கிட்டான். இந்த பரிகாரம் அப்படின்னா என்னடான்னா, மொத பாயிண்ட் உங்கள் ஜாதகப்படி நீங்கள் எப்படிப்பட்ட வாழ்வை வாழ வேண்டுமோ அப்படி ஒரு வாழ்வை அமைச்சுக்கிட்டா அதான் பரிகாரம். இப்போ லக்னத்தில் சனி இருக்கு, லக்னத்தில் சனி இருக்குதுன்னா நீங்கள் வந்து ஒரு இன்டர்காஸ்ட் மேரேஜ் பண்ணிக்கிட்டு இந்த டெக்னிக்கல் லைனில் ஏதாச்சும் படித்து கையெல்லாம் கிரீஸு ஆயிலு இதெல்லாம் படுறாப்புல ஒரு வேலையை பார்த்துக்கிட்டு ஏதோ இடிஞ்சு விழுறதுக்கு தயாராக இருக்கிற ஒரு வீட்டில் குடியிருந்துக்கிட்டு எதை எடுத்தாலும் வந்து இப்போ பிளாட்ஃபார்த்தில் தான் வாங்குவேன், பிராண்டட் புக்ஸ் எல்லாம் வேணாம், இப்படி வாழ்ந்துக்கிட்டு வரீங்கன்னு வைங்க. அப்போ வந்து கோச்சாரத்தில் எத்தனை கிரகம் மாறினாலும் தசாபுக்தி என்ன மாறினாலும் உங்களை வந்து பெருசாக பாதிக்காது. அதான் அசலான பாயிண்ட்டு. அடுத்தது மீன் டைம், இப்போ ஒரு கெட்ட நேரம் வந்துருச்சு, அதுக்கு என்ன பரிகாரம்? அந்த கெட்ட நேரம் உங்களுக்கு என்ன மாதிரி தீய பலனை தரணுமோ அதை வந்து நீங்கள் வாலண்டியராக முன்கூட்டி நடத்திக்கணும். அதான் அசலான பரிகாரம். இப்போ உதாரணமாக இப்போ வந்து விபத்து, ஒரு விபத்து நடக்க போகுது, செவ்வாய் எட்டில் இருக்காரு, பன்னெண்டில் இருக்காரு, இல்லை செவ்வாய் சனி சேர்ந்து இருக்காங்க, லக்னத்தில் இருக்காங்க, இல்லை ரெண்டில் இருக்காங்க, ஏதோ சம்திங் அப்படி ஒரு சந்தர்ப்பத்தில் அதை வந்து தவிர்க்கணும்னா நீங்கள் என்ன பண்ணாலும் அது நடக்கிறது நடந்து தான் தீரும். அதுக்கு அதுக்கு வந்து என்னடா பண்ணணும்னா, கௌரவ மரியாதையாக பிளட் பேங்க்குக்கு போய் பிளட்டை டொனேட் பண்ணிட்டு வந்துடணும். அதான் பரிகாரம். இதான் வந்து நம்ம நவீன பரிகாரங்களுக்கு அடிப்படை. நன்றி, வணக்கம். வணக்கம். சக்தி வாய்ந்த பரிகாரம்னா வந்து இப்போ உதாரணத்துக்கு வந்து இந்த பெண்கள், பெண்களுக்கு வந்து இந்த மாங்கல்ய தோஷம் இருக்குது, கணவருக்கு வந்து உயிருக்கு ஆபத்தான நிலையில் இருக்காருன்னு வைங்க. அப்போ வந்து எங்கள் பக்கத்துலலாம் என்ன பண்ணுவாங்கன்னா நிலவு தோப்பிடி அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது காட்டு வழியாக போயிட்டுருக்கோம், திருடங்க வந்து கழுத்தில் கத்தியை வச்சு எல்லாத்தையும் உருவிட்டு போயிடுவாங்கள்ல. அப்படியாக அந்த பெண்மணி ஏழுமலையான் கோயிலுக்கு போய் காதில் மூக்கில் கழுத்தில் கையில் இருக்கிற எல்லாத்தையும் கழட்டி அந்த உண்டியில் போட்டுடணும். அதுக்கு பேர் தான் நிலவு தோப்பிடி. இதை வந்து நாட்டில் வந்து எத்தனை பக்கி செய்யும் யோசனை பண்ணுங்க. இன்றைக்கி சவரம் என்ன விலை? இது ஒரு பக்கம். அடுத்தது அந்த பகுத்தறிவாளர்கள் கேட்குற மாதிரி கேட்குறேன். இப்போ வந்து மொட்டை போடுறோம், இதுக்கு மறுபடியும் முடி முளைச்சிடும் அப்படின்னு ஒரு தைரியம். இதே ஒரு கிட்னியை கொடுக்க சொல்லுங்கள் கடவுளுக்கு, கொடுக்க மாட்டான். அதான் இங்கே பிரச்சனையே. இப்போ வந்து கண்ணதாசனே சொல்லியிருக்காரு, தெய்வம் என்றால் அது தெய்வம், சிலை என்றால் வெறும் சிலை தான். அதனால தான் நான் வந்து இந்த கோயில் கடவுள் இதுக்கு சம்மந்தப்பட்ட பரிகாரங்களை வந்து நான் வந்து செலக்டடாக தான் வந்து ப்ரிஸ்கிரைப் பண்ணுவேன். அந்த ஜாதகர் வந்து எந்த அளவுக்கு இந்த ஆன்மீகத்தில் ஈடுபாடு கொண்டவராக இருப்பார் அப்படின்னு அவர் ஜாதகத்தை பார்த்தே ஓரளவுக்கு அசஸ் பண்ணிக்கிட்டு அதுக்கப்புறம் தான் இந்த மாதிரி பலனை சொல்லுவேன். இப்போ வந்து இந்த அது என்ன பரிகாரம்னு சொன்னீங்க, இந்த பரிகாரங்கிறதே வந்து என்னடான்னா நடக்க போகிற கெட்டதை நாமே நடத்திக்கணும். அதான் அசலான பரிகாரம்.
என்ன நம்முடைய பொருளாதாரமோ குடும்ப வாழ்க்கையோ சமூக வாழ்க்கையோ பாதிக்காத அளவுக்கு அதை பிளான் பண்ணணும். அதான் வித்தை, வேற ஒன்றும் கிடையாது. இப்போ நான் வந்து இதை இந்த லாஜிக்கல் ரெமிடிஸ் இதை வந்து நான் ஆரம்பத்தில் வந்து கொஞ்சம் பயந்து பம்மி இப்படித்தான் சொல்லிக்கிட்டு இருந்தேன். ஆனால் இதுக்கான மூலம் என்னடான்னா, சிலருடைய வாழ்க்கையில் அது ஏற்கனவே நடந்திருக்கு அந்த பரிகாரம். இப்போ வந்து இதாங்க நான் சொல்றது, தெலுங்குல வந்து சொல்லுவான், வட்டிஞ்சே வாடும் மனவாடைத்தே ஏ பந்தைட்டே ஏ முந்தி. அதாவது பரிமாறுபவன் நம்ம ஆளுன்னு வைங்க, நாம எந்த பந்தியில உக்காந்தாலும் பிரச்சனை கிடையாது. அவன் நமக்குன்னு ரிசர்வ்ல வச்சிருப்பான், ஏழாவது பந்தியில உக்காந்தாலும் மொதல் பந்தியில என்னென்ன கிடைச்சதோ எல்லாம் கிடைக்கும். அப்படி இப்போ வந்து இந்த கிரகங்கள் இவங்கெல்லாம் வந்து மந்திரி சபையில மந்திரி மாதிரி, கடவுள் வந்து பிரதமர். பிரதமர் வந்து நமக்கு அனுகூலமாக இருந்தால், இப்போ வந்து நாம இந்த அம்பானி கேஸை பார்க்குறோம், இப்படி அது வேற, அது வந்து என்னன்னா மகாவிஸ்வாசம் அப்படிங்கிறான். அதெல்லாம் வந்து நம்ம ஆளுங்களுக்கு அமையாது, அதனால வந்து நான் அந்த பரிகாரங்கள் எல்லாம் சொல்றது இல்லை. வணக்கம். எல்லாம் விதிப்படி தான் நடக்கும்னா, ஜோசியம் பார்க்கறது பரிகாரம் செய்கிறது இதெல்லாம் எதுக்கு அப்படின்னு கேட்குறீங்க, தேவையில்லை தான். என்னடான்னா, இங்கே வந்து ஒரு இந்த யூனிவர்சல் மைண்ட் இண்டிவிஜுவல் மைண்டுன்னு ரெண்டு இருக்குது. யூனிவர்சல் மைண்ட்னா என்னடான்னா, இந்த ஒட்டுமொத்த படைப்பு, இந்த ஒட்டுமொத்த படைப்புக்கு பாஸ்ட்டு ப்ரெசண்ட்டு ஃப்யூச்சரு எல்லாமே தெரிஞ்ச மைண்டு தான் யூனிவர்சல் மைண்டு. ஒரு குழந்தை வந்து அந்த யூனிவர்சல் மைண்டோட தான் பிறக்குது. அதுக்கு வந்து படைப்பிலிருந்து தன்னை வேறுபடுத்தி பார்க்க தெரியாது. இப்போ நீங்கள் வந்து குழந்தைங்க வந்து விளையாடும் போது பார்த்தீங்கன்னா, மரபொம்மை இருக்கும், மரப்பாச்சி பொம்மை, அதையும் பாப்பான்னு தான் சொல்லும். நாய்க்குட்டியை அதையும் பாப்பான்னு தான் சொல்லும். அங்கே வந்து பேத பாவமே கிடையாது. படைப்பிலிருந்து தன்னை வேறுபடுத்தி கொள்ளாத ஒரு உயிருக்கு அந்த யூனிவர்சல் மைண்ட் இருக்கு. எப்போ வந்து இந்த படைப்பிலிருந்து நம்ம வேறுபடுத்தி பார்த்துக்கிறோமோ, அதான் வந்து செல்ஃபுங்கிறாங்க. அதுவாச்சும் பரவாயில்ல, வேறுபடுத்தி பார்த்துக்கிட்டாலும் பரவாயில்ல, இந்த படைப்புக்கு தன்னை மையமாக கற்பித்துக் கொள்வது அதான் ஈகோ. இப்போ வந்து ஒரு படம் கூட வந்திருக்கோம், இந்த அம்மா வந்து மழைன்னா ரொம்ப பிடிக்கும், இந்த அம்மா வந்து காதலை நீங்கள் சந்திக்கணும்னு நினைக்கும் போதெல்லாம் மழை பெய்யும். மழை அதுவாக பெஞ்சுது, அவ்வளோதான். இது வந்து இவங்க இட்டு கட்டிக்கிறாங்க. இப்படி ஒரு செல்ஃபோ ஒரு ஈகோவோ இட்டு கட்டுதலோ கற்பிதங்களோ இல்லாமல் ஜஸ்ட் இன்ட்யூஷன், தன்னுடைய உள்ளுணர்வு சொல்வதை மட்டும் கேட்டு ஒரு மனிதன் நடந்து கொள்வதாக இருந்தால், அங்கே வந்து ஜோசியமும் தேவையில்லை, பரிகாரமும் தேவையில்லை. நீங்கள் வந்து எல்லா உயிர்களினுடைய இலக்கும் என்னன்னா முக்தி, இந்த பிறவி சக்கரத்திலிருந்து விடுபடுவது. இந்த பிறவி சக்கரத்திலிருந்து விடுபடணும்னா என்னடான்னா, கர்மத்தை தொலைக்கணும். கர்மத்தை தொலைக்கணும்னா செருப்படிப்படணும். இப்போ ஆனால் இந்த உயிர்கள், அதாவது கடந்த பிறவியில் உடலை பிரிந்து ஆன்ம வடிவத்தில் இருக்கும்போது, அது வந்து இந்த பேங்க்காரெல்லாம் 3 மாதத்துக்கு ஒரு முறை ஸ்டேட்மெண்ட் தயாரிப்பான். அந்த மாதிரி ஒரு ஸ்டேட்மெண்ட்டை தயாரிக்கும், போன ஜென்மத்தில் வந்து இதெல்லாம் தன்னுடைய முக்திக்கு தடையாக இருந்தது, ஒரு அழகான மனைவி, பாசமான மகன், சொத்து, இப்படி இதை தான் தடை அந்த பிறவியில். அதனால வந்து அந்த ஆத்மா வந்து என்ன பண்ணுன்னா, அடுத்த பிறவியிலையாவது தன்னுடைய அந்த ஆன்மீக தேடல் தடை இல்லாமல் நடக்கணும், அதனால வந்து கோபம் வந்தா சோத்து தட்டை தலையில் கவுக்கிற பொஞ்சாதி, நடு ரோட்டில் புரட்டி எடுக்கிற புள்ள, இப்படி அதுவே வந்து பிளான் பண்ணுது.
இப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை எனக்கு அமைந்தால் நான் வந்து முக்தி அடைவது எளிது அப்படின்னு பிளான் பண்ணிக்கிட்டு, எந்த மாதிரி ஒரு கிரகஸ்தியில பிறந்தா அந்த மாதிரி ஒரு வாழ்க்கை அமையுமோ அந்த கிரகஸ்திதிக்காக பல ஆயிரம் வருஷம் கூட வெயிட் பண்ணி பிறகுது. அந்த உயிர், அந்த ஆத்மா பிளான் பண்ணும்போது அதனுடைய நோக்கம் வந்து முக்தி. இப்போ எல்லாரும் வந்து என்னடா நினைப்போம்னா, இந்த நாராகுரமான ஜாதகத்தில் ஏன் தான் பிறந்தனும், பசங்க என்ன வந்து இன்னும் வல்கராக சொல்லுவானுங்க, எங்கள் அப்பா கோவணம் ஒத்த நேரம் சரியில்லை அப்படிங்கிற மாதிரி. ஆனால் உண்மை அது கிடையாது. உண்மை என்னடான்னா, நீங்கள் பிறந்திருக்கிற ஜாதகத்தை முடிவு பண்ணது நீங்கள் தான். என்ன அதை முடிவு பண்ணும்போது உங்களுடைய நோக்கம் வந்து முக்தி. இப்போ வந்து அது போயிடுச்சு, இப்போ வந்து புக்தி நடக்கணும், அதுக்காக தவிக்கிறோம். ஆகவே அதாவது ஞானம் அப்படிங்கிறதே என்னடான்னா, மறுபடி குழந்தையா மாறுறது, அதான் ஞானம். சின்ன பிள்ளைத்தனமா இருக்கிறது கிடையாது. ஒரு குழந்தை எப்படி தன்னுடைய தாய் மீது முழு நம்பிக்கையோட இருக்கோ, இப்போ வந்து அது என்ன, இந்த அமெரிக்காக்காரன் வந்து ஏரியல் பாம்பிங் எல்லாம் பண்ணுவான், அப்போ வந்து ஒரு குழந்தை வந்து அவங்க அம்மா அவனுடைய மடியில வந்து இருக்கும். அந்த குழந்தைக்கு வந்து அமெரிக்காவுக்கும் அந்த நாட்டுக்கும் என்ன சம்பந்தம், அமெரிக்காக்காரன் ஏன் பாம்பு போடுறான், அதெல்லாம் ஒண்ணுமே தெரியாது. அந்த குழந்தையினுடைய எண்ணம் எப்படி இருக்கும்னா, நாம அம்மா மடியில இருக்கோம், நமக்கு ஒன்றும் நடக்காது. இதுதான் வந்து மகாவிஸ்வாசம்னு சொல்றான். இப்படி ஒரு மகாவிஸ்வாசத்தோடு இந்த செல்ஃப், ஈகோ, கற்பிதங்கள் இது எதுவும் இல்லாம ஜஸ்ட் உள்ளுணர்வை மட்டும் பேஸ் பண்ணிக்கிட்டு வாழறாப்புல இருந்தா ஜாதகமும் தேவையில்லை, ஜோசியமும் தேவையில்லை, பரிகாரமும் தேவையில்லை. இந்த ப்ரொஃபஷன், அஸ்ட்ராலஜி ப்ரொஃபஷன் வந்து கமர்ஷியலைஸ் ஆயிருச்சு அப்படின்னு சொல்றீங்க. இது என்னடா மேட்டர்னா, நிறைய ஜோசியர்களுக்கு வந்து ஜோசியத்தில் நம்பிக்கை கிடையாது, ஒன்று. அடுத்தது வந்து இந்த ஜோசியத்தினுடைய அடிப்படை விதி அவங்களுக்கு தெரியாது. இந்த ஜோசியத்திலேயே வந்து அடிப்படையான விதி என்னடானா, இது வந்து பல தத்துவ ஞானிகள் சொன்னது தான். வாழ்க்கையில் நீங்கள் எதையாவது பெறணும்னா எதையாவது இழந்தாகணும். அதே போல் இந்த தியரி ஆஃப் கர்மா, கொடுத்தா கர்மம் தொலையும், வாங்கினா கர்மம் கூடும். வேற பகுத்தறிவுவாதிகள் வந்து சொல்லுவாங்க, இந்த ஜோசியர்களுக்கு வந்து நல்ல நிறைய அப்போ வரும் தெரியாதா, அவங்க வந்து முதல்ல அவங்க கிளிக் ஆகலாம் இல்லையா அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லுவாங்க. இது என்னடா மேட்டர்னா, இந்த ஜோசியர்கள் வந்து இதை வந்து ஏதோ ஒரு மோட் ஆஃப் இன்கம்மாக பார்க்குறாங்க, அது பைசா வருது ஜல்சா பண்ணுவோம் அப்படின்னு நினைக்கிறாங்க. இதில் வந்து சப்ஜெக்ட் வந்து முழுக்க தெரிஞ்சு போச்சுன்னா 30 கோடி கடவுளையும் வேண்டிப்பாங்க, ஐயோ இன்னைக்கு எந்த ஜாதகமும் வந்துடக்கூடாதுன்னு. ஏன்னா அந்த அளவுக்கு எஃபெக்ட் இருக்கு. அது ஒரு பக்கம். இந்த கமர்ஷியலைசேஷன் அப்படிங்கிறது வந்து ரெண்டு விதமா புரிஞ்சுக்கணும். ஒன்று, சரியான ஜோதிடர் ஒரு சரியான ரூட்டை போட்டு கொடுத்தாருன்னு வைங்க, பல கோடி ரூபாய் நஷ்டத்தை வந்து அவாய்ட் பண்ணலாம். இதே வந்து ஒரு டுபாக் ஒரு ஜோசியர் ஒரு தப்பான ரூட்டை போட்டு கொடுத்தாரு, பல கோடிகள் நஷ்டமும் ஆகலாம். இங்கே வந்து நமக்கு ஒரு கைடன்ஸ் கிடைக்குது. நமக்கு தெரியாத மேட்ரு, ஒரு மனுஷன் வந்து அவனுடைய வாழ்க்கையை பணைய வச்சு அந்த விஷயத்தில் எதுவும் தெரிஞ்சு வச்சுருக்கான். இப்போ அவன் வீணடித்த வேலை நேரங்கள், அதுக்கு நாம கொடுக்குற நஷ்ட ஈடு தான் வந்து இந்த கட்டணம். இது ரெண்டு பக்கமும் தவறு இருக்கு.
அதாவது ஜோசியர்களுக்கு எப்படி வந்து ஜோசியத்துல நம்பிக்கை இல்லையோ, அதே மாதிரி ஜோசியம் கேட்கறவங்களுக்கும் ஜோசியத்துல நம்பிக்கை கிடையாது. அவங்க வந்து என்னடானா சும்மா அந்த நேரத்துக்கு என்ன சொல்றாரு பாப்போம் அப்படின்னு தான் வந்து ஜாதகத்தை நீட்டுறாங்க. இது வந்து ரெண்டு பக்கத்துலேயும் வந்து கரெக்ஷன் நடக்கணும். அதே போல் இந்த லைஃப், இந்த காஸ்ட் ஆஃப் லிவிங் வந்து கூடி போச்சு. இப்போ இதுக்கு முந்தி வந்து என்னுடைய ஒரே முதலீடு என்னடானா ஒரு பஞ்சாங்கம், அது கூட வந்து ஒரு நண்பர் ரெகுலராக வருஷா வருஷம் வாங்கி ப்ரெசன்ட் பண்ணிடுவார், முதல் இல்லாத தொழில். ஆனால் இன்றைக்கி வந்து முதல் வைக்க வேண்டியதாக இருக்குது. இப்போ உதாரணத்துக்கு ஒரு டேட்டா ஆக்சஸ் ஆகட்டும், இப்படி ஒரு காலர் மைக் ஆகட்டும், பவர், லேப்டாப், அது மேலே இன்வெஸ்ட்மெண்ட், அதுக்கு உண்டான வட்டி, இப்படி இது வந்து திருத்தலாம். என்ன திருத்தலாம்? அது வந்து என்னடானா நான் ஒரு பெரிய ஸ்கெட்ச் ஒன்று போட்டு வச்சுருக்கேன். என்னடானா ஏதோ ஒரு வகையில் பிரபலம் ஆயாச்சுன்னா அப்போ வந்து ஜில்லா ஜில்லாவாக போய் இந்த என்ன சொல்றது விழிப்புணர்வு பிரச்சாரம் பண்றது. இப்போ ஒரு 15 நாள் முன்னே வந்து எல்லா ஜாதகங்களையும் கலெக்ட் பண்ணி இருக்கிற ஜாதகம் எல்லாமே வந்து என்னடானா ஒரு 21 கேட்டகரி இருக்கும், அவ்வளோதான். 21 கேட்டகரியா பிரிச்சுட்டு வந்த ஜாதகர்களுக்கெல்லாம் வந்து ஒரு நம்பர் கொடுத்துருது. நாம் வந்து காலையிலேருந்து சாயந்தரம் வரைக்கும் பேசிக்கிட்டே கிடப்போம். கேட்டகரி 1, கேட்டகரி 2, கேட்டகரி 3 இப்படி. அதாவது அதுக்கு வந்து என்னடானா சும்மா அந்த டீ, ஸ்நாக்ஸ், அந்த லஞ்ச், அதுக்கு வரைக்கும் காசு வாங்கிக்கிட்டு இப்படி ஒரு எம்ஜிஆர் வேலை செய்தோம்னா அப்போ வந்து இந்த கமர்ஷியலைசேஷன் எல்லாம் வந்து குறையும். பார்ப்போம். நன்றி, வணக்கம். சித்தூரிலிருந்து முருகேசன்.